அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இந்திய குடியரசு நாள். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 36 முடிய. 1950 ஜனவரி 26 நாள் புதிய அரசியல் அமைப்பு சட்டங்களுடன் இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிவித்தது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலக வரலாற்றில் மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, மக்களாட்சி என்று பல்வேறு விதமாக ஆட்சிகள் காணப்பட்டன. இப்பல்வேறு ஆட்சி முறைகளில் மக்களாட்சி முறையே இதுவரை நாம் கண்டுள்ள ஆட்சி முறைகளில் சிறந்ததாக காணப்படுகிறது. குடியரசின் சிறப்பு அம்சம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்றக்கூடிய வாய்ப்பாகும். ஆட்சியாளர்களின் கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்பாட்டு முறைகளையும் ஆய்வுக்குட்படுத்தி புதிய ஆட்சியாளர்களை ஒவ்வொரு முறையும் நியமிக்க உரிமையும் கடமையும் மக்களுக்கு உண்டு. இந்தியா பெருமை பெற்று கொள்ளக்கூடிய காரியங்கள் பல உள்ளன. அறிவியல், தொழில்நுட்பம், அணுசக்தி உலக நாடுகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஏறத்தாழ 350 ஆண்டுகள் அந்நிய ஆட்சியில் கட்டுண்டு கிடந்த நாடு. ஜனநாயகத்திற்கும் குடியாட்சி தத்துவத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது என்றால் அது எத்துணை பெருமை கொள்ள வேண்டிய செய்தி. இருப்பினும் இந்திய ஜனநாயகமும் குடியாட்சியும் இன்னும் முழுமையான வளர்ச்சி காண வேண்டியுள்ளது. இந்தியா பெற்றுள்ள வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடித்தாலே உண்மை விளங்கிவிடும். இந்தியா பெற்றுள்ள பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்கள் மற்றும் உயர் நடுத்தர மக்களின் வளர்ச்சியே. இத்தகைய ஒருதலை பட்சமான இந்தியாவின் வளர்ச்சி ஜனநாயக குடியாட்சி அமைப்பு முறைகளுக்கு எதிராக மாறிவிடும் அபாயம் உள்ளது என்பதை இந்தியர்கள் அனைவரும் உணர்ந்தாக வேண்டும். ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆட்சியில் இருப்போர் தங்களது அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது, தாங்கள் கடவுளுக்கும் அவரின் பிள்ளைகளுக்கும் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். இன்று நாட்டிலே கையூட்டு, களவு, பொய்மை, கொலை, கொள்ளை முதலியன தலைவிரித்தாடுகிறது எனில் அதற்கு காரணம் தலைவர்களும் மக்களும் தெய்வ பயம் இல்லாது வாழ்வதுதான் உண்மையாக இருக்க முடியும். ஆகவே தலைவர்கள் உண்மை தலைவர்களாக மக்களுக்கு பணிபுரிபவர்களாக வாழ வேண்டும். கடவுளின் திட்டம் அனைவரும் மீட்படை வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து மனிதரையும் இணைக்கிறார் என்பது உண்மை. ஆனால் மக்களிடையே ஜாதி, சமயம், ஏழை பணக்காரன், கருப்பு வெள்ளை, ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த வேறுபாடுகளை எல்லாம் சமுதாயத்திலிருந்து அகற்ற இறைவன் இயேசு கிறிஸ்தின் துணையினால் நாம் பாடுபடுவோம். இயேசு ஒருவரே உண்மையான விடுதலையை அளிக்க முடியும் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு காலத்தில் நாம் அனைவரும் வெள்ளையர்களுக்கு அடிமைகளாயிருந்தோம். சுதந்திரம் பெற்ற பின் நாம் கொள்ளையர்களுக்கு அடிமைகளாயிருக்கிறோம். மத்திய அரசு பின்பற்றி வரும் பொருளாதார கொள்கை, தாராளமயமாக்கல் மற்றும் அந்நிய முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்குவதற்கு அனுமதி அளிப்பதன் காரணமாகவும் உள்நாட்டு தொழில்கள் நசிந்து வரும் நிலை காணப்படுகிறது. தங்குவதற்கு போதிய வீடுகள் இல்லாததால் சாலை ஓரங்களிலும் நடைபாதைகளிலும் பல தங்கியிருக்கும் பரிதாப நிலை காணப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டம், சாலை விபத்துக்கள், நாளுக்கு நாள் பெருகிவரும் பயங்கரவாதம், தீவிரவாதம், அப்பாவி மக்கள் பட்டப்பகுதியில் குண்டு வைத்து தகர்க்கப்படும் அவல நிலையை இன்று நாம் காணலாம். இவற்றை எல்லாம் காணும்போது நமது நாடு உண்மையான விடுதலை பெறவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. எப்பொழுது சமத்துவம், சகோதரத்துவம் உள்ள சமுதாயம் உருவாகிறதோ அப்பொழுது நாம் உண்மையில் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று எண்ண முடியும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை என்று யூதர்கள் இயேசுவிடம் கூறினர். இன்று இத்தகைய மனநிலை காணலாம். நவீன மாந்தரின் மன பிறழ்வுகளுள் ஒன்று நான் அடிமை இல்லை என்பது. குடிக்கு அடிமையானவர் கூட நான் அடிமை இல்லை, என் நேரத்திலும் என்னால் குடியை விட முடியும்.
என்று போலி பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் உண்மையில் அவ அடிமையே. அவரை போலவே தொலைக்காட்சி தொடர்களுக்கு அடிமை, அலைபேசி சமூக ஊடகங்களுக்கு அடிமை, கோபத்திற்கு அடிமை, நொறுக்கு தீனிக்கு அடிமை என எத்தனையோ அடிமைகள் நம்மிடையே உள்ளன. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்காக தான் தயக்கம் மயக்கம். இந்த பொய்மையிலிருந்து உண்மைக்கு கடந்து வந்தால்தான் இயேசு கூறியது போல உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நாம் ஒவ்வொருவருமே பாவத்திற்கும் இதர தீமைகளுக்கு அடிமைகளே என் உண்மையை உணர்ந்து இறைமகன் இயேசுவிடம் வருவோம். இறைமகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். சமத்துவம் சகோதரத்துவம் உள்ள சமுதாயத்திற்காக உழைக்கின்றேனா? பணி செய்யும் தலைமைத்துவம் என்னிடம் உள்ளதா? விடுதலை வாழ்வால் பலருக்கும் நன்மை செய்யும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையான விடுதலை வாழ்வை அனுபவிக்கவும் எங்களது தலைமைத்துவம் பணி செய்யவும் சமத்துவம் சகோதரத்துவம் உள்ள சமுதாயத்திற்காக தியாகத்தோடு உழைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.